ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கோங்க. இன்றைக்கி வேளாங்கண்ணியை தான் டூர் பண்ண வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸு, இந்த லாட்ஜ் எல்லாம் நிறைய ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்பயுமே இருக்குங்க. வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு அங்கே களியக்காவலை பஸ் ஒன்று நின்றுட்டுருக்கு. இந்த சைடில் வந்து எஸ்சிடிசி வந்து கன்னியாகுமரி ஒரு பஸ் ஒன்று நின்றுட்டுருக்கு. தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் வழியாக போகிறது. இங்கே நிறையா பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னைக்கு, கோயம்புத்தூர், மதுரை, கொல்லம், வேளாங்கண்ணிலேருந்து என்னென்ன ஊருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். இது ஃபுல்லாகவே எஸ்சிடிசி தான். வேளாங்கண்ணிலேருந்து எர்ணாகுளத்துக்கு, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு மூணு வண்டி கிட்டத்தட்ட ஆப்ரேட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ரூட்டில். வேளாங்கண்ணிலேருந்து திருவற்றியூருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு நிறைய பஸ் இருக்குதுங்க. சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து இருக்குது, அதே மாதிரி நாகப்பட்டினம் நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து கன்னியாகுமரிக்கு இருக்குது ரெண்டு ரூட் வழியாக போகுதுங்க. தஞ்சாவூர், மதுரை, திருச்செந்தூர்வேலி வழியாக ஒன்று, திருத்துறைப்பூடி, திருச்செந்தூர், கூடங்குளம் வழியாக, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டல அந்த பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து மார்த்தாண்டத்துக்கு இருக்குங்க. மார்த்தாண்டத்துக்கும் ரெண்டு பஸ் ரெண்டு ரூட் வழியாக போட்டிருக்காங்க. திருவனந்தபுரத்துக்கு ஒரே ஒரு பஸ் தான், 4:20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லத்துக்கு, அப்புறம் வேளாங்கண்ணிலும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கு ரெண்டு ரூட் வழியாக போகுது. புது எஸ்சிடிசி ஒன்று வந்துருக்கு, என்ன ரூட்டுன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். எர்ணாகுளம் பஸ்ஸுங்க, சூப்பராக இருக்குங்க. புது DS6 இப்போ நீங்கள் புதுசாக அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, புது பஸ் அந்த பஸ்ஸு. ஏங்க வேளாங்கண்ணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமு கவர்மெண்ட்டில் கொடுக்குறது, இந்த சர்ச்சு சார்பாக வந்துட்டு புக் பண்ணுற ஆஃபீஸு தான். இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம் இருக்குங்க, சிங்கிள், டபுள், கவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கு. நிறைய ஷாப் இருக்கும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 meters தான் இருக்கும் நமக்கு சர்ச்சுக்கு. ஏகப்பட்ட ஷாப் இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸு, ஏகப்பட்டது இருக்கும். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, இதுக்கெல்லாம் அடிக்கடி பஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே அல்வா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த அதுக்கப்புறம் இந்த கல்லை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம வந்த உடனே ஃபஸ்ட்டு இருக்கிற சர்ச்சு, இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சர்ச் இருக்கும். சூப்பராக இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து வந்து மான்சூன் டைமில் வந்திருக்கோம். டீட்டெயில்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வந்து யாரோ கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது, வேளாங்கண்ணியோட ஃபங்க்ஷனு. அது வந்து September 8 இந்த டைமில் தாங்க நடக்கும் தேர் திருவிழா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் கூட ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். சூப்பராக இது வருங்க. இப்போ தாங்க மழை பெஞ்சு விட்டுது. இந்த ஸ்டாட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. அதோடைய டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேவ்தாஸ் ஆம்ப்ரூஷ், அவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிஷப் தஞ்சாவூர் சேர்ந்தவங்க. 28/10/2018 இது கஜா புயலில் ரொம்பவே சேதமடைஞ்சு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணாங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெடஸ்டியல் அதோடய ஹைட் வந்து 16 feet, ஸ்டாட்டோட ஹைட் வந்து 62 feet. இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க ப்ரிடிக் பின்ன பொன்னையா ஃபேமிலி. அவங்க தான் வந்து சென்னை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கிட்டே இருக்குங்க. இதாங்க ஓல்டு சர்ச்சு. அது ஏதோ தெரில லாக் பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கான இந்த வேவ் பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதாக இருக்குது பாருங்கள், தூரத்தில் தெரியுதுங்களா. இதான் பார்த்திங்கன்னா ஓல்டு சர்ச்சு. அதுக்கு போக முடியலை, என்னன்னு தெரில, லாக் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒன்று தெரியுதுல்ல, அதுவும் வந்து ஒரு சர்ச்சு தான். இதை தாங்க முட்டி போட்டுகிட்டே போயிட்டு ப்ரே பண்ணுவாங்க. இங்கேருந்து தான் அந்த இது வரைக்கும், அதுவும் இந்த வெயில் டைம்லலாம் பயங்கரமாக இருக்குங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இதை ப்ரே பண்ணுவாங்க. இப்போ மழை பெஞ்சு ஃபுல்லாக அழகாக தண்ணியே நிற்கிது.
நான் அந்த ஒரு சர்ச் இருக்கு சொல்லியிருந்தீங்களா, பழைய சர்ச்சு, அதுதான் அந்த லாஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த சைடில் ஓப்பன் ஆயிருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ்ங்க. மெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதா அவங்க வந்துட்டு பின்னாடி இருக்கும், இதுக்கு பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து ஈஸ்வரநாதர் இருக்காது இல்லைங்களா, அவரோட இது தான் இருக்கும். சரி வாங்க உள்ள போம். ரொம்ப அமைதியாக இருக்கு. இதை வந்து நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா மாதா, அவங்களோட இதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து அளவு கிடையாது. இப்போ மாதாவோட இதுக்கு தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோங்க. அது எந்த அளவு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது இந்தியாவில் இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸுக்குமே சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச்சுங்க இது. இந்த இடம் தான் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை பண்ணுற இடம். இப்போ பாருங்கள் எல்லோரும் ஏற்றிட்டுருக்காங்க. அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஃப்ரெண்ட் இதுக்கு வரும். இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னு வைங்க பயங்கர கூட்டமாக இருப்பாங்க. இதுதான் மெயின். இது உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. வீடியோவை நான் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இங்கே செப்பல் வைக்கிறதுக்கு தனியாக இப்போ இந்த மாதிரி ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுட்டாங்க. முன்னாடி எல்லாரும் அங்கே வாசல்லே போட்டு போவாங்க, இப்போ பரவாயில்ல. சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச்சினுடைய கேன்டீன் ஒன்று இருக்குதுங்க. முன்னாடி வெஜ்ஜும் நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது, இப்போ வெஜிடேரியனாக மாற்றிட்டாங்க. ஃபுட் கோர்ட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நடந்து போனோம்னா பீச்சு. சரி வாங்க பீச்சு போமா. சூப்பராக இது, மழை பெஞ்சு அப்படியே கம்மியமாக இது. நிறைய இந்த முடி காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க, எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது அதுக்கெல்லாம் நிறைய ஷாப் இருக்கும் இங்கே. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் எல்லாமே. இங்கே ஃபுட்டாக இருக்கட்டும், இங்கே வாங்குகிற பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் ப்ளேஸுன்றதுனால அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். போட்டிருப்பாங்க 20 ரூபான்னு போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்காது இல்லைங்களா. அந்த கல் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பொரி கல் இது மட்டுமே ஒரு ஷாப்பு. இங்கே நிறைய அந்த மாதிரி ஷாப் நீங்கள் பார்க்கலாம். அல்வா ஷாப்பு பெரும்பாலும் இங்கே கேரளா மக்கள் தான் அதிகமாக வருவாங்க நிறைய. அதனால தான் இந்த கேரளா டைப் அல்வாவே இருக்குது பாருங்க. தமிழ்நாடு டைப் அல்வா விட பெரும்பாலும் இந்த கேரளா டைப் அல்வா தான் அதிகமாக கிடைக்கும். இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கான கடைங்க தாங்க. ஹோட்டல்லாம் ஓரளவு அவரேஜாக இருக்கும், ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது, கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்கும். கடலுக்கு வந்தாச்சு. மழை சீசன்றதுனால பாருங்க கடல் எந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்குன்னு. அப்பா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குங்க. 100 மீட்டர் பின்னாடி இருக்கும், இப்போ எவ்வளோ தூரம் வந்து முன்னாடி இருக்கு. போலீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கிற டைமில் மட்டும் தீ கடலில் இறங்குறது கொஞ்சம் யோசிச்சு தான் இறங்கணும், இறங்கவே கூடாது. ஒரு நேரத்தை போல டக்குன்னு ஊரால் தான் போதும், நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். கூட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் நாட்டாச்சு இந்த மாதிரி இந்த போட்டோஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. இதாக இருக்காங்க பாருங்க. இந்த சைடில் இருக்க ஹோட்டல்ஸ் தான் கொஞ்சம் வந்து ஓரளவு அவரேஜாக இருக்கும். இந்த சந்திரா ஹோட்டலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மரியா ஹோட்டல் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து ஓரளவு அவரேஜாக இருக்கும். சரி ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் அல்வா கடை வேறு நம்மளை வாவான்னு கூப்பிடுது. ஃபுல்லாக பாருங்கள் அல்வா கடை, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. Permítanme un poco. ¿Qué está pasando?